கேச்சஸ் வின்யூ மேட்சஸ் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணுமா? இருக்கிறதே இருக்கு நம்ம பஞ்சாப் கிங்ஸ். எப்படியெல்லாம் தோக்கக்கூடாதுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணால் அதில் இருக்க எல்லா எபிசோடையும் பஞ்சாப் டீம் வச்சே பண்ணலாம். கேட்ச் ட்ராப்பால் எப்படி தோக்குறதுங்கிறத நேற்று மும்பை கூட நடந்த மேட்சில் காட்டியிருக்கு ஜான் பி ரோட்ஸ் ஃபீல்டிங் கோச்சாக இருக்க பஞ்சாப் கிங்ஸ். மும்பை பஞ்சாப் ரெண்டு டீமும் இந்த மேட்சை 8 பாயிண்ட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. மொத்த மிடில் ஆர்டரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதால இஷன் கிஷனை தூக்கிட்டு சௌரவ் திவாரியை உள்ளே கொண்டு வந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். மயாங்க் அகர்வாலுக்கு கழுத்தில் பிரச்சனையாக அவருக்கு பதிலாக மன்தீப் சிங் உள்ளே வந்தார். அதே மாதிரி பெருசாக விக்கெட் கழித்த மில்னுக்கு பதிலாக கோல்டனில் ஆனார். டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா ஃபீல்டிங் சூஸ் பண்ணார். கெயில் பேட்டிங் ஆர்டரை மாற்ற வேணான்னு நினச்ச பஞ்சாப் மன்தீப் ஓப்பனர் ஆக்குனாங்க. மயாங்க் இல்லாததால் வழக்கத்தை விட மெதுவாடினார் ராகுல். குருணால் பாண்டியா போட்ட 6வது ஓவரில் LBW ஆகி வெளியே போனார் மன்தீப். அப்போ ஸ்கோர் 36. பெரிய ஸ்கோர் அடிப்பார்னு பார்த்தா அடுத்த ஓவர்லேயே அவுட் ஆகி ஷாக் கொடுத்தாரு கிறிஸ் கெயில். கெயில் உள்ள வர திடீர்னு 7வது ஓவரை பொல்லாடு கையில் கொடுத்துட்டாரு ரோஹித். முதல் பால்லேயே கெயில் அவுட். சரி, அவரு போனாலும் ராகுல் இருக்காருன்னு நம்பிக்கையில் இருந்தால் 2 பால் கழிச்சு அவரும் அவுட். ரெண்டு பேரையும் பேச மாற்றியே காலி பண்ணிட்டாரு பொல்லாட். ராகுல் தான் T20 கிரிக்கெட்டில் அவரோட 300வது விக்கெட். அவரோட பேட்டிங்கை நாம் கொண்டாடுறோம், ஆனால் அவர் பவுலிங்கும் செலச்சது இல்லைன்னு அடிக்கடி நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு. ஃபார்மில் இருக்க பிளேயர், IPL லெஜெண்ட்னு எல்லாரும் அடுத்தடுத்து கிளம்பும் போது IPL ஆடவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிற பூரன் மட்டும் நின்றுவாரா என்ன? பும்ரா பாலில் அவரும் அவுட். எடுத்தது வெறும் 2 ரன். 14 பாலில் 4 விக்கெட் போயிடுச்சு. பஞ்சாப் பஞ்சாப்பாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஏதோ மார்க்ரம் தீபக்கூடா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சுமாரான பார்ட்னர்ஷிப் அமைக்க விக்கெட் லீக் ஆகிறது நின்றுச்சு. டீசெண்டாக விளையாடி அந்த பார்ட்னர்ஷிப் 61 ரன் அடித்தாங்க. ராகுல் சகர் ஓவரில் மார்க்ரம் அவுட் ஆகி போகும்போது ஸ்கோர் 109. இன்னும் 28 பால் இருக்குது. பாலுக்கு 1 ரன் அடித்தா கூட 137 ரன் வரும். ஆனால் விக்கெட்டு பெருசாக இல்லையே. ஏதோ தீபக்கூடா நிற்கவும் 135 ரன் எடுத்துச்சு பஞ்சாப் கிங்ஸ். ஓப்பனிங்கில் டீகாக் இருந்ததால் ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு மார்க்ரம் கையில் முதல் ஓவரே பாலை கொடுத்தாரு ராகுல். மிடில் ஆர்டர் நம்ப முடியாததால் ரோஹித் டீகாக் ரெண்டு பேரும் பொறுமையாக தான் இன்னிங்ஸ் தொடங்கினாங்க. மொதல் 3 ஓவரில் 15 ரன் தான் வந்துச்சு. திடீர்னு ரவி பிஷ்ணாய் பந்து போட வந்தார். பவர் பிளேயில் இன்னிங்ஸோட 4வது ஓவர், அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இருக்கும்போது இப்படி ஒரு முடிவு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வெறித்தனமான ஓவர் போட்டார் ரவி பிஷ்ணாய். 3வது பாலில் ஸ்லாக் ஸ்வீப் ஆடின ரோஹித் அவுட். 8 ரன் அடிச்சிருந்தவர் மிட்டான்ல நின்ன மன்தீப் சிங் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். அடுத்து சூரியகுமார் யாதவ். சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லாத சூர்யா பஞ்சாப் பவுலிங்கை பதம் பார்த்தாவது ஃபார்முக்கு வருவார்னு பார்த்தா மொதல் பால்லேயே அவுட். அட்டகாசமாக ஒரு கூகுளி போட்டு அவரை காலி பண்ணார் பிஷ்ணாய். 4 ஓவர் முடியும் போது 18 ரன்னுக்கு 2 விக்கெட். பஞ்சாபுக்கு ஈக்குவலாக மும்பையும் தடுமாறிச்சு. அதுக்கப்புறம் சௌரவ் திவாரி டீகாக் கூட ஜாயின் பண்ணார். ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்களும் நிதானமாக ஆடி மும்பையை தூக்கி நிறுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறது, மோசமான பாலில் 406 அடிக்கிறதுன்னு சென்சிபிளாக ஆடினாங்க. ஆனால் நேற்றுன்னு பார்த்து ராகுல் எடுத்த நிறைய டெசிஷன்ஸ் அவருக்கு சாதகமாக அமைஞ்சது. 2 விக்கெட்டுக்கு மேலே போகாததால் 10வது ஓவர் போட ஷமியை கொண்டு வந்தார். எதிர்பார்த்த மாதிரியே டீகாக்க தூக்குனார் ஷமி. 4வது பாலில் 4 அடித்த டீகாக் அதே ஆசையில் 5வது பாலையும் அடிக்க பார்த்தாரு. ஆனால் இன்சைட் அச்சாகி ஸ்டம்பை பதம் பார்த்துச்சு அந்த பந்து. அதுக்கப்புறம் தான் பஞ்சாபோட அட்டகாச ஃபீல்டிங் தொடங்குச்சு. ஹர்திக் பாண்டியா ஸ்லோ பாலுக்கும் வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைனில் போடுற பாலுக்கும் தடுமாறுவார். அந்த ரெண்டையுமே கலந்த மாதிரி ஒரு அட்டகாசமான பால் போட்டார் ஹர்ஷ்தீப் சிங். ஆனால் பேக்வேர்ட் பாயிண்ட்டில் நின்றுட்டு இருந்த ஹர்ப்ரீத் கார் அந்த கேட்சை ட்ராப் பண்ணிட்டார். அடுத்த 3வது பால் சௌரவ் திவாரி நேரம் அடித்த அந்த பாலை ஹர்ஷ்தீப்பால் பிடிக்க முடியலை. இன்னொரு ட்ராப் விக்கெட் தேவைன்னு அடுத்த ஓவரே பிஷ்ணாய்க்கு கொடுத்தாரு ராகுல். ஆனால் அந்த ஓவரில் ஒரு சூப்பரான சிக்ஸர் அடித்தார் சௌரவ் திவாரி. மும்பையோட மிடில் ஆர்டரில் ஒரு ஆளாவது ஃபார்மில் இருக்காருன்னு கமெண்டேட்டர் சொல்லிட்டு இருக்க எல்லி சீசன் ஒரு படுமோசமான ஸ்லோ பாலில் ராகுல் கிட்ட கேட்சானார் சௌரவ் திவாரி. இப்போ களத்தில் ஹர்திக்கும் பொல்லாடும். ரீசெண்டாக பெரிய இன்னிங்ஸ் ஆடாதவங்க இந்த மேட்ச்சில் செமையாக ஆடினாங்க. ஷமி ஓவரில் ஹர்திக் ஒரு 4 சிக்ஸும் அடிக்க ஹர்ஷ்தீப் ஓவரில் 4 சிக்ஸும் அடித்தார் பொல்லாட். ஆனால் அடுத்த பால் திரும்ப நேராக போக கொஞ்சம் கஷ்டமான அந்த கேட்சை ஹர்ஷ்தீப்பால் பிடிக்க முடியலை. ஷமி ஓரளவு கண்டெயின் பண்ணுவார்னு பார்த்தா ஹர்திக் அடிச்சு நொறுக்கிட்டார். 7 பாலுக்கு 5 ரன் வேணும். ஹர்திக் தூக்கி அடிக்க மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ராப். என்னன்னா தீபக்கூட விட்ட கேட்சு சிக்ஸ் ஆகி பஞ்சாப் தோத்தே போச்சு. டெத் ஓவரில் மட்டும் 4 கேட்ச் ட்ராப் பண்ணுற ஒரு டீம் எப்படி ஜெயிக்கும்? பஞ்சாப் சான்ஸே இல்லை. மும்பை இந்தியன்ஸ் ஒரு வழியாக ஜெயிச்சு 10 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஒரே ஓவரில் 2 பெரிய விக்கெட் எடுத்த பொல்லாட் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு.